வேர்ல்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பிக் பாஸ்லேருந்து பிளேன் கிளாஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வேர்ல்டில் நடந்துட்டு இருக்குது. நம்ம அது மாதிரி த்ரில்லிங்கான ஃபன்னியான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் நம்ம எந்தி வீடியோ பார்க்குறோம். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு நைன் டிஸ்வி சேனல். இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க தான் பிரின்சஸ் கஜார். இவங்க சிம்பிள் ஆஃப் பியூட்டி, அதாவது பெர்சியால அழகின் அடையாளமா. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஷாலினி காலேஜ் பியூட்டி. இந்த காலேஜ் அழகுதுன்னு சொன்ன ஷாலினி. அது மட்டும் இல்லாம இவங்க கிடைக்கல, அதாவது இவங்க ரிஜெக்ட் பண்ணி 13 பேர் இது வரைக்கும் சூசைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா இந்த போட்டோ 1975 நடந்த வியட்நாம் வாரில் யூஸ் பண்ண ஒரு ட்ராப், அதாவது எனிமிஸ் வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு ட்ராப். அடுத்ததான் இந்த போட்டோ ஒரு பிளேன்ல எடுக்கப்பட்டது, அதாவது அதே வியட்நாம் வாரில் இறந்து போன பேரண்ட்ஸோட குழந்தைங்க பேபிஸை ஆர்ஃபனேஜுக்கு ஏரோப்ளேன் மூலமாக தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த போட்டோ தான் இது. அடுத்ததான் இந்த போட்டோவில் இருக்குது பனிஷ்மெண்ட் ஷூஸ், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ பொண்ணுங்க போட்டுட்டு இருக்க ஹீல்ஸ் மாதிரி. ஆனால் இந்த ஷூவில் ஹீல்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஆணி வச்சுருப்பாங்க நீடில், அது வந்து ஐதியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அவன் டார்ச்சர் பண்ணிட்டு ஜே ஷூ தான் போட்டுட்டு சாகும். இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் டார்ச்சர் ட்ரீட்மெண்ட், அதாவது மர்டர் பண்ணவங்ககிட்டருந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டார்ச்சர் ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரெண்டாக பிரித்து ஒரு பக்கம் ஹீட்டையும் இன்னொரு பக்கம் எலிகள் இருக்குல்ல அதையும் வச்சுருந்துருக்காங்க. அந்த எலிகள் இருக்க பக்கத்தை அந்த விக்டிம் இருக்காங்களே க்ரைம் அந்த பண்ணவங்களோட உடம்பு மேலே வச்சுருவாங்க. அந்த ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆக அந்த ரேட் வந்து எந்த பக்கம் தப்பிச்சு போகணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க பாடியை ஸ்க்ராச் பண்ணிட்டே இருக்கும். அது மூலமாக அவங்க டார்ச்சரை வந்து தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிடுவாங்க. வாம்பியர்ஸ் கேள்விப்படுவோம்ல, நம்ம பார்த்துருக்க மாட்டோம் மேக்ஸிமம், அது இருக்கான்னு கூட தெரியல, பட் வாம்பியர்ஸ் கேள்விப்படுவோம்ல அது ஏன் ரத்தம் பிடிக்குது அப்படின்னா நம்ம பிளட்லேருந்து விட்டமின் டியை அது கேப்சர் பண்ணிடுது. அதாவது அந்த வாம்பியர்ஸ்னால பகல் நேரத்தில் சர்வை பண்ண முடியாது, அப்போ வந்து சன்லேருந்து கிடைக்கிற விட்டமின் டி அது கிடைக்காது. ஸோ அதுக்காக நம்ம பிளட்லேருந்து விட்டமின் டி எடுத்துக்கலாம். இது ஒரு புக்கில் படித்த இன்ஃபர்மேஷன். இந்த ஃபோட்டோவில் இருக்க ஸ்டாச்சு கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வடிவமைக்கப்பட்டதான். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பைசைக்கிள் இந்த ஸ்டாச்சுவில் செதுக்கிறாங்க, ஆனால் சைக்கிள் கண்டுபிடிச்சே 200 வருஷம் தான் ஆகுது, ஆனால் இந்த ஸ்டாச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழசு அப்படிங்கிறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் மவுத் க்ளோஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது 15th century எயிட்டீன்த் சென்ச்சுரி வரைக்கும் இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பொண்ணுங்க அந்த காலத்தில் அதிகமாக புரணி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. அப்போயே கண்டுபிடிச்சிருக்காங்க கூட, ஆனால் இப்போயும் அதை யூஸ் பண்ணல. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.